வணக்கம், உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். நான் உங்கள் தமிழ், உங்கள் கார்த்தி. இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னா சொல்லிட்டு, நிறையா வகை மீன் இருக்குது. இது வந்து என்னென்ன வகை மீன் சொல்லிடுறேன். மத்தி மீன், அப்புறம் ஃபிஷ் சில்லி வச்சுருக்கோம், அப்புறம் நெத்திலி ஃப்ரை வச்சுருக்கோம். இது வந்து குழம்புல போட்ட மீன், நேற்று வச்ச மீன் குழம்பு முக்கியமாக. ஓகே, இது வந்து அதே ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணது. இது வந்து கெண்டை முழுசாக இருக்குது. இது சுக்கா இருக்குது, பாருங்க. வெங்காயம்லாம் போட்டு நானே ரெடி பண்ணேன். இது ஃபிஷ் சுக்கா, அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மீன் செஞ்சு வச்சேன். மீன் குழம்பு, ஃபிஷ் கறி, அப்புறம் என்ன ரெண்டு மீன், சங்கரா மீன். இது சொல்ல மறந்துட்டியே. ஒன்று தான், ரெண்டு துண்டாக இருக்கா. இது வந்து சாப்பாடு கூட இவ்வளவும் மீன் தான், எல்லாமே சாப்பிட போகிறோம். போன தடவை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இது என்ன ஃபிஷ் குழம்பா இல்லை ரசம் ஆடான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மறுநாளே வந்து இதை தட தடன்னு வச்சுருக்கோம். ரைஸில் ஊற்றக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஸ்லோ மோஷனில் கட்டுறோம் தட தடன்னு. ரைஸில் வந்து சாப்பாடில் குழம்பு ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா? நீங்கள் சாப்பிட ரெடியா? நாங்கள் சாப்பிட ரெடியாக இருக்கோம். 3, 2, 1 ஸ்டார்ட். வாவ், வாசம் தூக்குது. மத்தி மீன், மத்தி மீன் தான். எவ்வளோ நாப்பம் அரைச்சி இப்போ என்னடா மாதிரி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாமே நாங்களே செஞ்சது. இது மசாலா போட்டிருக்கிறது கூட வீட்டில் இருந்த மிளகாத்தூள் இதெல்லாம் தான் போட்டு செஞ்சுருக்கோம். மல்லித்தூள், தனியா அதெல்லாம் போட்டு தான் செஞ்சுருக்கோம். நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இந்த மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.
பயங்கட்டா. அன்னைக்காக ஜெயிக்கலான்னு பார்த்தா முடியலையே. சூப்பர். ஓகே, இன்னைக்கு சேலஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வழக்கம் போல் அவர் ஜெயிச்சிட்டாரு. நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா இருந்தாலும் நான் வச்ச எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. இந்த மீன்லாம் வந்து நாங்களே செஞ்சது, குழம்பு வச்சது எல்லாமே. குழம்பு மட்டும் நேற்று வச்சோம், மீன்லாம் வந்து இன்றைக்கி வாங்கி செஞ்சோம், காலையில் வாங்கி. எல்லாமே நல்லா இருந்தது. உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சார். இது எல்லாமே எங்கள் வீட்டில் செஞ்சது. என்ன அந்த கெண்டையை பற்றி உங்களுக்கு தெரியும், ஜிலேபி மீன் அதிகமாக முள் இருக்கும். அப்புறம் அந்த நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணது நல்லா இருந்தது. அப்புறம் என்ன, ஃபிஷ் சில்லி அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் ஃபிஷ் மஞ்சூரியன் அதுவும் நல்லா இருந்தது. இதில் எதுவும் புதுசாக செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தோம், நல்லா தான் இருந்தது அதுவும். அதை விட அந்த மத்தி மீன் அதுவும் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு, சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள் நம்ம வீடியோவை. உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்களை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமாண்டை வச்சு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போவோம் சொல்ல போனால். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.